மாவட்டத்தில் இன்று முதல் கொரோனா தடுப்பு தொடர்பான புதிய விதிமுறைகள் அமல். வீதி மீறலில் ஈடுபடுவோருக்கு அபராதம் விதித்து அரசு துறைகள் நடவடிக்கை. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பேருந்துகளில் இருக்கையில் அமர்ந்து பயணிக்கும் பயணிகள். புதிய கட்டுப்பாடுகளுடன் செயல்படும் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகள். கோயம்பேட்டில் சில்லறை விற்பனை கடைகள் இன்று மட்டும் செயல்பட அனுமதி. நாளை மறுநாள் நடக்கும் பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட முடிவு. தமிழகத்தில் திட்டமிட்டபடி 12ஆம் வகுப்பு தேர்வுகள் நடைபெறும். அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. விளைச்சல் அதிகரிப்பால் தக்காளி விலை கடும் வீழ்ச்சி. கிலோ 2 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் விவசாயிகள் வேதனை. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான பேருந்துகள் மற்றும் மாநகர பேருந்துகளில் இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்கலாம் என்றும் நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதி இல்லை என்றும் அறிவிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. உணவகங்கள் தேநீர் கடைகளில் 50 விழுக்காடு இருக்கைகளுடன் இரவு 11 மணி வரை அமர்ந்து உணவருந்தலாம். அனைத்து திரையரங்குகளிலும் 50% இருக்கைகளை மட்டுமே பயன்படுத்தலாம். திருமண விழாக்களில் 100 பேருக்கு மிகாமலும் இறுதி ஊர்வலங்களில் 50 பேருக்கு மிகாமலும் பங்கேற்கலாம் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. இதேபோல வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் வர இ பதிவு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வாடகை கார்களில் ஓட்டுநர் தவிர்த்து 3 பேர் மட்டுமே பயணிக்க முடியும். ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து 2 மட்டுமே பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 1.5 லட்சத்தை நெருங்கியுள்ளது. ஒரே நாளில் 794 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 1,45,384 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 1,32,5,926 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 77,567 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 1,19,90,859 பேர் கொரோனாவில் இருந்து மீண்டு உள்ளனர். அதேபோல இன்று மட்டும் கொரோனாவால் 794 பேர் பலியாகியுள்ளனர். மொத்தமாக இதுவரை 1,68,436 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். 6.5 மாதங்களுக்கு பிறகு கொரோனாவால் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 1,46,631 பேர் கொரோனா பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பேருந்துகளில் கூட்டத்தை தவிர்க்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை பெருமளவு பயணிகள் பின்பற்றி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு சிரமம் இல்லை எனவும் முகக்கவசம் அணிந்து இருக்கையில் அமர்ந்து மக்கள் பயணிப்பதாகவும் பேருந்து ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனா கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும் விதமாக சென்னையில் இன்று முதல் கூடுதலாக 400 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பேருந்துகளில் 130 பேர் வரை பயணித்து வந்த நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக ஒரு பேருந்தில் 45 பேர் மட்டுமே பயணம் மேற்கொள்வதாக நடத்துனர்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனா கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் கோயம்பேட்டில் சில்லறை விற்பனை கடைகள் இன்று மட்டும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு மார்க்கெட் அருகே சிறு வியாபாரிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கோயம்பேடு வணிக நிர்வாக முதன்மை இயக்குநர் கோவிந்தராஜ், சிறு குறு மற்றும் சில்லறை வியாபார சங்க பிரதிநிதிகள் CMDA நிர்வாக செயலாளர் கார்த்திகேயன் உடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதில் இன்று மட்டும் வியாபாரம் செய்யலாம் என்று முடிவெடுக்கப்பட்டதால் போராட்டம் தற்காலிகமாக திரும்பப் பெறப்பட்டது. நாளை மறுநாள் அரசு உயரதிகாரிகளுடன் வியாபாரிகள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர்.
மெரினா கடற்கரையில் காலை வேளையில் நடைபயிற்சிக்கு மட்டும் அனுமதிக்கலாமா என உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து வருவதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை கடற்கரை சாலையில் உள்ள பாலவாக்கத்தில் காய்ச்சல் முகாமை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த பிரகாஷ் இவ்வாறு கூறினார். மதுரை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கொரோனா பாதிப்பு வழக்கத்தை விட அதிகரித்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ளனர். ஒரு தெருவில் 3 பேருக்கு மேல் கொரோனா பாதிக்கப்பட்டால் அப்பகுதி மூடப்பட்டு அங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அம்மாவட்டத்தில் 1,31,867 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தியுள்ளதாகவும் இதுவரை RT-PCR பரிசோதனை 8,66,325 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மதுரையில் உள்ள அனைத்து உணவகங்களும் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட்டு வருகின்றன. சிறிய மற்றும் பெரிய உணவகங்களில் 50% இருக்கைகள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒருமுறை கிருமி நாசினி மூலம் உணவகத்தை சுத்தம் செய்வது, சானிடைசர் பயன்படுத்துவது உள்ளிட்ட பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்கப்பட்டு வருவதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் முகக்கவசம் அணியாமல் இருந்த அரசு பேருந்து ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர்கள், பயணிகள், பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமும் இருந்து 200 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. திட்டமிட்டபடி வரும் மாதம் 3 12 வகுப்பு தேர்வுகள் நடத்தப்படும் என அரசு தேர்வுகள் துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு 3 முதல் 21 வரை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் 12 வகுப்பு பொதுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் பள்ளிக் கல்வித்துறை செயலர் தீரஜ்குமார் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் திட்டமிட்டபடி 12 வகுப்பு தேர்வு நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளனர். தாளவாடி மலைப்பகுதியில் தக்காளி விலை சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள தாளவாடி, நெய்தாளபுரம், தலமலை, எரகனஹள்ளி, திகினாரை, பனஹள்ளி, தமிழ்புரம் உள்ளிட்ட 100 மேற்பட்ட கிராமங்களில் 5,000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது தக்காளி விளைச்சல் அதிகரிப்பால் கிலோ 1 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்வதால் மலைப்பகுதி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அதேபோல தருமபுரி மாவட்டத்திலும் தக்காளி வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை சரிந்து கிலோ 5 ரூபாய் முதல் 7 ரூபாய் வரை விற்பனை செய்வதாலும் தொடர்ந்து 2 விலை குறைந்து வருவதாலும் விவசாயிகள் மிகுந்த வேதனையடைந்துள்ளனர். தமிழ்ல எத்தனை இலக்கணமா? தமிழ் இலக்கணம் தமிழ்ல சொல்றீங்களா? திடீர்னு கொஸ்டின் கேட்டா எப்படி பதில் சொல்றது? இலக்கணமா? இலக்கணம் நிறைய இருக்குது. படிக்கிற ஆளுகிட்ட போய் கேக்குறத விட்டு ஆட்டோ ஓட்டுற ஆளுகிட்ட அப்பா நாலாம் கிளாஸ்ல படிச்சதை கேக்குறீங்களப்பா? திடீர்னு இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா நாங்க எங்க போறது? வேற எதனா கேள்வி மட்டும் சொல்லலாம். 3 எத்தனை தெரியாது, ஆனா நிறைய இருக்குது. சொல் இலக்கணம், தமிழ் இலக்கணம், சங்க இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருட்பால், அருட்பால், அறத்துப்பால், காமத் அந்த இது நல்லக்கா. எத்தனை இருக்கு? 5. அவன் தான் படிக்கிற பையன், அவன் தான் கஷ்டப்படுறது. யாப்பு, தொழில், அதுக்கப்புறம் தெரியலையே, நிறைய 33 வரும் நினைக்கிறேன். 2004 சொல்றதான் தெரிஞ்சு. அணி இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், சொல் இலக்கணம், எழுத்து இலக்கணம், 5 இலக்கணம் இருக்குக்கா.
நாமக்கல் மண்டலத்தில் கோடை காலத்தையொட்டி முட்டை உற்பத்தி குறைந்து வருவதால் தொடர்ந்து முட்டை விலை உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் ஒரே நாளில் 10 காசுகள் விலை உயர்ந்து 4.45 ரூபாய்க்காக முட்டை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உற்பத்தி குறைந்து வருவதால் விலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நகை கடைகளுக்கு தங்க நகைகளை தயாரித்து விநியோகம் செய்யும் நபர்கள் சென்ற காரை வழிமறித்து மிளகாய்பொடி தூவி 100 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனா பரவல் காரணமாக கோவில் திருவிழாக்கள் நடத்த அனுமதி இல்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளதை அடுத்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் திருவிழா கடந்த 6ஆம் தேதி அனுச்சே விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. இவ்விழா 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வரும் 23ஆம் தேதி தியாகராஜர் தேரோட்டம் என மொத்தம் 26 நாட்கள் நடைபெற இருந்த நிலையில் கோவில் நிர்வாகம் அரசு அறிவுறுத்தலின்படி திருவிழாவை ரத்து செய்துள்ளது. ஆனால் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருத்துறைப்பூண்டியில் சுதந்திர போராட்ட தியாகியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவருமான ஸ்ரீனிவாசராவின் 114வது பிறந்தநாள் விழா மாவட்ட நிர்வாகம் சார்பில் கொண்டாடப்பட்டது. முன்னதாக மன்னார்குடி கோட்டாட்சியர் அழகிரிசாமி தலைமையில் அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ராசிபுரம் நகரில் உள்ள பட்டணம் ரோடு சக்தி விநாயகர் கோவில் அருகாமையில் விக்கி என்ற நாய் கடந்த 8 ஆண்டுகளாக இருந்துள்ளது. இரவு நேரங்களில் வெளிநபர்கள் யாரும் தெருவில் வர விக்கி அனுமதிக்காததால் திருடன் பயம் என்று இருந்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக நோய்வாய்ப்பட்ட விக்கி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் சோகமடைந்தனர். விக்கி இறந்த சோகத்தை தாழ முடியாமல் பிளக்ஸ் போர்டு வைத்து அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சத்தியமங்கலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 2760 வாழைத்தார்களை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். வாழைத்தார்களை ஏலம் எடுப்பதற்காக திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் வந்திருந்தனர். மொத்தம் 2760 வாழைத்தார்கள் 430,000 ரூபாய்க்கு விற்பனையானது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி திருவிழா இன்று அதிகாலை தொடங்கி நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் மக்கள் பயன்பாட்டில் இருந்த புறவழி சாலை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் தனியாரால் நீதிமன்ற உத்தரவின்படி மூடப்பட்டது. சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்து 20 நாட்களுக்கு மேலாகியும் நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து குளித்தலை பகுதி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திங்கட்கிழமை காவல்துறையின் உதவியுடன் சாலையை திறப்பதாக நகராட்சி ஆணையர் கூறியதைத் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் கைவிடப்பட்டது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகள் வந்து நாம் முதல்ல கரெக்டாக கடைபிடிக்கணும். யாரும் வந்து சரியான முறையில் வந்து மாஸ்க் அணிகிறதில்ல, சானிடைசர் யூஸ் பண்ணுறதில்ல, தனி மனித இடைவெளி வந்து கடைபிடிக்கிறதில்ல. எங்கே பார்த்தாலும் கூட்டமாக போகிறாங்க, மாஸ்க் போடாமல் போகிறாங்க, அப்பப்போ இந்த கைகளை கழுவுறதில்ல, ஒரு நீட்னஸ்ஸை வந்து அவங்க யாரும் வந்து அவேர்னஸ் வந்து கடைபிடிக்கிறதில்ல. இதெல்லாம் சரியாக கடைபிடிச்சாங்கன்னா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொரோனாவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டியில் வர பயணிகளுக்கு வந்து கண்டிப்பாக மாஸ்க் இல்லாமல் நான் ஏற்றுறதில்லை. அதே போல் நான் வந்து சானிடைசர் வச்சுருக்கேன். வரவங்களுக்கு வந்து அதை ஊற்றி சானிடைசர் ஊற்றி கையெல்லாம் வந்து தேய்ச்சதுக்கப்புறம் தான் வண்டியில் ஏற்றுறோம். இந்த மாதிரி வந்து வர்றவங்களிட்டையும் நான் கண்டிப்பாக வந்து மாஸ்க் போடுங்க, இந்த மாதிரி வந்து சானிடைசர்லாம் போட்டு கையில் வந்து சுத்தப்படுத்திக்கிங்கன்னு வர்றவங்களுக்கு நான் வந்து கடைபிடிக்கும் மாதிரி அறிவுறுத்திட்டு தான் இருக்கிறேன். பொதுமக்களாகி நாம் வந்து அரசு அறிவுறுத்தி நலத்திட்ட பிரகாரம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடுறது, இந்த இடைவெளி கடைபிடிக்கிறது, இதெல்லாம் நாம் முதல்ல கீப்பப் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டுமே நாம் ஓரளவுக்கு சிறிதளவு தவிர்த்துக்கலாம், நமக்கு வர்றதை தவிர்த்துக்கலாம்.
ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க பண்ணல இவங்க பண்ணலன்னு சொல்ற கட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம நம்ம கிட்ட இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போகத்தான் நம்மளை பார்த்து மற்றவங்களை கத்துக்குவாங்க. மாஸ்க் போடுறது இல்லை, ரெகுலரா வந்து சானிடைசர் யூஸ் பண்றது இல்லை, கரெக்டான ப்ராப்பரான முறையில வந்து செய்யறது இல்லை. பஸ்ல ஒரு இடத்துல கூட்டமா இருக்குன்னா எல்லா கூட்டத்திலையும் சேர்ந்து போனா அது ஒருத்தருக்கு இருக்கிறது. போகிற பஸ்ஸில் 50 பேர்த்தில் ஒருத்தருக்கு இருந்தாலும் அது வந்து பாக்கி 10 பேர்த்துக்கு பரவத்தான் செய்யும். அந்த 10 பேர் அடுத்த பக்கம் போயில் இது பரவத்தான் செய்யும். மீண்டும் வந்து இந்த கொரோனா அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிற மக்கள் பீதி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத பேருந்து நிலையங்கள் மக்கள் கூடுற இடங்களில் வந்து அரசு வந்து செய்முறை விளக்கங்களாக வந்து மக்களுக்கு காட்டணுங்கிறத வந்து இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டேன். ரமலான் மாதத்தில் தொழுகை நேரத்தை அதிகரிக்க வேண்டுமென காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட உலமாக்கல் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமாரை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ளது. ரமலான் மாதத்தில் இரவு நேர வழிபாடுகளை மேற்கொள்ளும் வகையில் இரவு 10 மணி வரை வழிபாடு செய்ய அனுமதிக்குமாறு தமிழ்நாடு ஜமா அத்துல் உலமா சபையினர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். முகக்கவசம் அணியாமல் வரும் பயணிகளை அழைத்துச் சென்றால் பேருந்துக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று கடலூரில் நகராட்சி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பேருந்தில் பயணிக்கும் பயணிகள் முகக்கவசம் அணியவில்லை என்றால் பயணிகளுக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் இதை முறையாக கண்காணிக்கவில்லை என்றால் பேருந்துக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என கடலூர் நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள சேதராப்பட்டு அரவிந்தர் பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை ஆய்வு செய்தார். மதுரை மதிச்சியம் செனாய் நகர் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் என்ற தன்னார்வலர் முகக்கவசம் அணியாத பொதுமக்களுக்கு நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். தாம்பூலத்தட்டில் வெற்றிலை பாக்கு வைத்து இலவச முகக்கவசங்களை வழங்கி அணிந்து கொள்ள வலியுறுத்தினார். மேலும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நுழைவு வாயில் அதனை ஒட்டிய சாலைகளில் முகக்கவசம் அணியாத பொதுமக்கள் இளைஞர்கள் முதியவர்களுக்கு இலவசமாக முகக்கவசங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் தீயணைப்பு வாகனம் மூலம் நகர் முழுவதும் உள்ள அனைத்து கடை தெருக்களிலும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. நகர் முழுவதும் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் விதமாக விளம்பர வாகனத்தில் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு செய்யப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தொழிலை நம்பி 65,000-க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் ஏப்ரல் மாதத்திற்கான பச்சை தேயிலை கொள்முதல் விலையாக கிலோவுக்கு குறைந்தபட்சம் 19.85 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலை வழங்குவதை அதிகாரிகள் குழு கண்காணித்து வருவதாகவும் இந்த விலையை வழங்காத தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் காவல் நிலையம் சார்பில் தென்னை ஓலையில் கீற்று கொட்டகை அமைத்து கோடை காலத்தையொட்டி பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் நீர் மற்றும் மோர்பந்தலை திறந்து வைத்துள்ளனர். இதில் கோட்டக்குப்பம் சரக டிஎஸ்பி அஜய் தங்கம், இன்ஸ்பெக்டர் ஷியாம் சுந்தர் மற்றும் போலீசார் அவ்வழியாக சென்ற பொதுமக்களுக்கு இயற்கை முறையில் மண் பானையின் மூலம் தண்ணீர் மற்றும் மோர் வழங்கி தாகத்தை தணிக்க செய்தனர். திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் நாளை அமாவாசை தினம் என்பதால் தர்ப்பணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக இன்று நண்பகல் 12 மணி முதல் நாளை இரவு வரை பக்தர்களுக்கு சாமி தரிசனம் ரத்து எனவும் கோவில் குளத்தில் குளிக்கவும் தர்ப்பணம் செய்யவும் கூடாது எனவும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து சேலத்திற்கு காரில் கடத்த முயன்ற 1,00,000 ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாரமங்கலம் காடையாம்பட்டி வட்டாரத்தில் பசு எருமைகளுக்கு இலவச செயற்கை கருவூட்டல் திட்ட முகாம் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதையடுத்து கால்நடை வளர்ப்போர் தங்கள் பசுக்களுக்கு இலவச செயற்கை கருவூட்டல் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் செயற்கை முறையில் கருவூட்டல் செய்யும் போது ஆதார் மொபைல் எண்ணை கட்டாயமாக வழங்க வேண்டும் எனவும் கால்நடை துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.